Hey guys, welcome back to our channel. This is Crazy Art. So, I'm telling you, so don't forget like, share, and subscribe. If you like, please like and share this video. Okay, guys. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஆக்சுவலாக சென்னையிலேருந்துட்டு ஊருக்கு வந்தேன். எதுக்காக வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாமி வந்துட்டு சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். ஸோ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா பஸ் பிரேக் டவுனு, அப்புறம் 5 மணிக்கு தான் வேறு பஸ் மாற்றிட்டாங்க. 2:30 பிரேக் டவுன் ஆகும் பஸ்ஸுக்கு. அப்புறம் வேறு பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வந்து சேர்ற கிட்டத்தட்ட மதியம் 12:30 கொஞ்சம் நேரம் தூங்கினேன். தூங்கிட்டு நைட்டு 8 மணிக்கு கிளம்பிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாங்கநேர் டோல்கேட் தாண்டி போயிட்டுருக்கேன். எப்போ போய் சேருவேன்னு தெரில, தூக்கம் வரும் கண்டிப்பாக. ஸோ மதுரை வரையும் எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி ஓட்டிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். பார்க்கலாம், மதுரை வரையும் போயாச்சுன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கொஞ்சம் படுத்து தூக்கிட்டு ஓரளவு தூரம் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இது பண்ணலாம். பட் பார்க்கலாம், திருநெல்வேலிக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேரலாம். இனிமேல் சென்னை போயிட்டு டாமி தான், வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் டாமி நேரம் வச்சுட்டு. க்ளவுஸ் போடல, இன்னும் ஜாக்கெட் எதுவுமே போடல, ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாக தான் இருந்த மாதிரி இருக்குது ஃபீலு. ஸோ ஓரளவு குளிர் ஆகணும், குளிர் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். ஸோ பார்த்துக்கலாம், போக போக அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு ஓட்டுறேங்க. ஐசி தலையூத்தெல்லாம் தாண்டியாச்சு, தாண்டி அப்படியே போயிட்டே இருக்கேன். வைசர் கிளாஸை திறந்து வச்சு தான் ஓட்டிகிட்ருந்தேன். கண்ணில் 2 பூச்சி பட்டு 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 போட்டுச்சு. அவ்வளோதான், டக்குன்னு வைசர் கிளாஸை மூடிட்டு கொஞ்சம் லாக் பண்ணலாமே அப்படின்ட்டு. ஏன்னா தூக்கம் வர மாதிரி லைட்டாக ஒரு ஃபீலு. ஸோ அதான், ஸோ தூக்கம் வந்துடக்கூடாதுல்ல, அதனால் சும்மா 130, 140 வச்சு வரட்டு வரட்டு வரட்டிகிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு, பட் தூக்கமும் வந்துருமே. நேற்று சொல்ல வைசர் கிளாஸை மூடி வச்சு ஓட்டினோன்னா மந்தமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ உடனே தூக்கம் வந்துடும். ஸோ அதுக்காக தான் வைசர் கிளாஸை வந்துட்டு ஃபுல் ஓப்பன்லேயே வச்சு ஓட்டுறேன். பட் இப்போது வ்ளாக் பண்ணால் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். பூச்சி வேறு நைட் டைமில், இதுக்கு தான் நைட் டைம் ட்ராவலே எனக்கு பிடிக்காது சுத்தமாக. பூச்சி ஓரம் அடிக்கும், முன்னாடி வைசரில் வேறு நிறைய ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வந்தேன் பாலிஷ் போட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் பரவாயில்ல, இல்லாட்டு ரொம்ப மோசமாக இருக்கும் வைசர் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் ஓட்டுறேன்ட்டு. உள்ளே வை சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன், ஏர் சவுண்டு. ஏன்னா வைசர் ஒழுங்காக க்ளோஸ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன கேப் இருக்குது மைக்ஸு, இது அதுக்கப்புறம் ஹெல்மெட் மவுண்டோட ரோப் எடுக்கிறதுக்காக சின்ன கேப் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் டிங் 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 ஒய் லைட்டு தான் வேறு லெவல். விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோக்கெலாம் போட்டிருக்கிறதுனால அதுவும் நம்ம கீழே வந்துட்டு கொஞ்சம் பவர் அதிகமாக கொடுக்குது. ஸோ நல்லாவே இருக்குது நைட்டு ஓட்டுறதுக்கு. ஏய் வண்டி எங்கே போகுது, தூக்கமா? மார்னிங் டைம் எதுக்கு அவாய்ட் பண்ணோன்னா சரி கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாமே அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்னிங் ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ ரூமுக்கு போயிட்டு கூட நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். கோவில்பட்டி சாத்தூர் மதுரை ஸ்ட்ரெயிட்டு. சரி ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் வண்டியோட செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சிவகாசி டோல்கேட்டில் ஆக்சுவலாக நின்றுட்டுருக்கோம். டீ குடிக்கிறதுக்கு பாட்டினேன், டீ குடிச்சிட்டேன். பட் ஒரு பெரிய சம்பவமாக வச்சு டீ குடித்து முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதில் தான் ரைடிங் ஜாக்கெட்டை சொருகி வச்சுருந்தேன். ரைடிங் ஜாக்கெட் எங்கே போச்சுன்னு தெரில, போச்சு மொத்தமாக போச்சு. இனிமேல் ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் தான் இது பண்ணோம், ரைட் பண்ணோம். ஐயோ செம்ம டென்ஷன் ஆகுது. எங்கே விழுந்துச்சின்னு தெரில, ஏன்னா கிட்டலாம் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். சிவாசி முடிச்சுட்டு எவ்வளோ தூரம் ஆச்சு? பட் நான் ஒரு 60 கிலோமீட்டருக்கு முன்னாடி பார்த்தேன் இறங்கி, அப்போது இருந்துச்சு. அப்போ தான் சொருகி வச்சேன் டைட்டாக. பட் எங்கே விழுந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம நேரம் சரியில்லை அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ். செம்ம கடுப்பாகுது, கிளம்பலாம் இந்த இடத்த விட்டு. ஓ செம்மையாக டென்ஷன் ஆகுது. இப்போ தான் டீ குடிக்கும் போச்சில் இறங்கும் போச்சில் கூட நான் இதை கவனிக்கலை.
பட் இனிமேல் ரொம்ப குளிரும், அதை தான் இப்போ மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி. ஐயோ என்ன பண்ணுறேனே தெரில. குளிர் கூட ஓகே, இனிமேல் எப்படி ஜாக்கெட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது? கடுப்பாகுது காய்ஸ், என்ன பண்ணுறதே தெரில. நான் சொருகி வச்சுருந்தேன், கிளியராக தான் சொருகி வச்சுருந்தேன். இத்தனைக்கும் காற்று அடித்ததில் பறந்துட்டு விழுந்துருக்கு, எங்கே விழுந்துச்சுனே தெரில. பேக் விழுந்தால் கூட தெரியாது போல் எனக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. அடிக்கடி பேக்கில் கூட நான் கை வச்சு பார்த்துட்டு தான் வந்தேன். பட் எப்படி விழுந்துச்சு அப்படிங்கிறதே தெரில எனக்கு, கடுப்பாகுது. பேக்கில் இப்போ கூட கை வச்சு ஆட்டி தான் பார்க்குறேன், டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கான்ட்டு. கடுப்பாகுது. சரி ஓகே, நேரம் சரியில்லை, போகலாம், வேறு வழி இல்லை. மதுரைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக டென்ஷன் ஆகுது, ரைடிங் ஜாக்கெட் தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போச்சில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டேன். சொருகி வைக்கவே மாட்டேன் நான் எப்போவுமே. ஒன்று ஃப்ரெண்டில் இந்த மாதிரி இடத்த வச்சுருப்பேன், எல்லாம் போட்டிருப்பேன் அதிகபட்சம். இப்போ போடலான்ட்டு தான் பார்க்குறேன், இல்லாட்டி இப்போ கூட பார்த்துருக்க மாட்டேன்னா ரைடிங் ஜாக்கெட்டை காணும் அப்படிங்கிறதையே. ஐயோ ஐயோ என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. ஓகே விடுங்க, நடக்கிறது தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு எப்பவும் போல் மதுரை திரும்பங்குளம் டோல்கேட்டு, கப்பலூர் டோல்கேட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக 120 க்ரோஸ் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் என்ன ஜாக்கெட் தொலைஞ்ச ஞாபகமாகவே இருக்குது. இப்போ சொல்கிறது வாங்கணும் இனிமேல், காசு இப்போ பட்ஜெட் ரொம்ப டைட்டு. ஸோ பார்க்கலாம், பொறுமையாக வாங்கலாம் காய்ஸ் ஒரு ஜாக்கெட். உங்களுக்கார ஆப்போசிட்டில் லைட்டாக போட்டுக்கிட்டு கண்ணும் தெரியக்கூடாம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ்ஸு தான். இந்த நைட் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் பஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஆல்வேஸ். பதிமீனா எஸ்சிடிசி, எஸ்சிடிசி தொல்லை வழிவிட மாட்டுறானுங்க காய்ஸ். ஐயோ ஐயோ என்னத்த சொல்கிறதுனே தெரியலை. நிற்கலாமா போகலாமா? கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நின்று போகலாமா? வண்டி அப்படியே ரன்னிங்கில் விடலாம். திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா 121 கிலோமீட்டரும் தாம்பரத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 402 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ நாம் எப்போ போய் ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலையில் எப்படியோ நல்லா டைம் ஆகிடும், வேறு வழி இல்லை. இதுக்கு நடுவில் நான் எங்கேயாச்சும் தூங்குறதுக்கு நிப்பாட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அம்பிட்டு தான் ஸ்வாகா. அப்புறம் மதியம் தான், நாளைக்கு மதியம் தான் போய் சேருவோம். இந்த ரோட்டில் வேறு நிறைய பிரான்சஸ் இருக்குது, ஸோ ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மதுரை டு திருச்சி கொட்டாய் வருது இடங்கொய்யால. ஸ்பீடு பிரேக்கராகப்பா இவ்வளோ பெருசு.
நானும் வந்துட்டே இருக்கேன். காலையில் 4:10 எழுமினேன். ஒரு பெட்ரோல் பங்கில் செம்ம தூக்கம், 2:10 படுத்தேன். 4:30 எழுமினேன். எழும்பி பார்த்தீங்கன்னா வண்டியை நல்லா முறுக்கி ஆக்சுவலி மதுரை இதுக்கு திருச்சிக்கு 75 கிலோமீட்டருக்கு முன்னாடி படுத்தேன். திருச்சி வந்துட்டேன்னா இல்லையானு கூட தெரில, என் பாட்டு கூட்டிகிட்டே இருக்கேன், வச்சு எடுத்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 5:14. அதான் ஓட்டிக்கிட்டே இருக்கேங்க. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில திருச்சிக்கு. மேபி திருச்சி வந்துருக்கலாம் இந்த டோல்கேட்டில், பார்க்கலாம். ஆனால் திருச்சி சிட்டிக்குள்ள ரோடு செம்மையாக இருக்கும். அப்படியே கிளைமேட் பாருங்க, இந்த பக்கம் எப்படி ரெட் கலரில் வானம் வந்துட்டு அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சன்ரைஸ் ஆகிற டைமில் வண்டி ஓட்டுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வேறு லெவலில் ஒரு ஃபீலை கொடுக்கும். சரி, அப்படியே க்ளவுஸ் எடுத்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். லைட்டாக குளிருது. அப்படியே சாங்ஸ் போட்டாச்சு, நம்ம சாங்ஸ் கேட்டு போயிட்டுருப்போம். ஃபஸ்ட்டே முதல் நீ முடிவு நீ சாங் போட்டாச்சு. அப்படியே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கைஸ். முடிஞ்சிடுச்சு, மணி பார்த்தீங்கன்னா 5:56. செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டில் அப்படியே வண்டி ஓட்டுறதுக்கு. சில்லுன்னு காற்றடிக்குது காலையிலேயே, அதாவது சன்ரைஸ் சைடில் ஆகிட்டுருக்கு. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் ஓடிக்கிட்டுருக்கு. செம்மையாக குளிருது. விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 187 கிலோமீட்டர்ஸ் சம்திங், 137 147 சம்திங் ஒன்று, எவ்வளோ 2:20 காட்டுது. ஸோ 2 hours போயிடலாம், நிற்காமல் ஓடணும். ஸோ பார்க்கலாம் எப்போ போய் ரீச் ஆகிறோன்ட்டு. நான் கணக்கு போட்டதுபடி 8 மணிக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி கணக்கு போட்டேன். பார்க்கலாம் கைஸ். அடுத்த டோல்கேட் வந்துடுச்சு. என்ன டோல்கேட் அப்படிங்கிறதான் தெரில, பட் ஒரு டோல்கேட் வந்திருக்கு. ஐ திங்க் திருச்சியோட அவுட்டர்னு நினைக்கிறேன். இந்த கருமை பிடிச்ச க்ளவுஸை கழட்டிடலான்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை ஓட்டுறதுக்கு. கைஸ் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது, 123 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. காலையிலே கிளைமேட் செம்மையாக இருக்குது.
வெயில பிரேக்கிங் தான் சரியில்லை, வெயில ரொம்ப நல்லா இருக்கு. டா காலையிலே அடைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க, மாத்தி மாத்தி எவனாச்சும் ஒருத்தர் ஒளி விட்டா நல்லா இருக்கும். நல்ல பாட்டு வீடியோ பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஒருத்தனும் ஒளி விடுற பாட்டு இல்லை. பாத்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் கட்டிங் கட்டாவில் லெஃப்ட் போனால் அரியலூர், ரைட்டு போனால் பெரம்பலூர். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம் சென்னைக்கு. அந்த கட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாக 120 மினிமம் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வெயில் அடிச்சதுன்னா அதுவரை ஓட்ட முடியாது, சரியான கடுப்பாக இருக்கும். நல்ல வேலை ஜாக்கெட்டை தவிர இது எல்லாமே இருக்குது. இருக்கா கையை வச்சு அடிக்கடி பார்த்துக்க வேண்டியிருக்கு, பின்னாடி இருக்கா இருக்கான்ட்டு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. சூரியனை பார்த்தீங்களா எப்படி சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. நானும் ஒரு 120 போயிட்டே இருக்கேன். செமையாக இருக்குது அப்படி கிளைமேட்டு. மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆக போகுது. சொன்னு பாட்டியாச்சு. வேறு இடத்துல சும்மா பேக் டைட் பண்ணுறதுக்காக பேக் ஒரு சைடு இறங்கியிருக்கு. ஸோ அதை டைட் பண்ணுறதுக்காக அப்படியே பாட்டிக்கிட்டுருக்கேன். நம்மளோட வண்டி இது அப்படி தான் இருக்குது செட்டப்பு. பூச்சி பாருங்க ஐசி, எப்படி பூச்சி அடிச்சிருக்குங்க. ஃபுல்லாக பூச்சி தான், எல்லா இடமும் பூச்சி அடிச்சிருக்குங்க பாருங்க. என்ன கருமலாமல் அடிச்சு வச்சுருக்கு. ஐயோ ஐயோ, டயர் வர விட்டுறோம். ஐயோ கைஸ், டயர் இந்த இடத்துல வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேமேஜாக இருக்குது இந்த இடத்துல. மாற்றி ஆகணும் போகணுன்னு. போகுமானே டவுட்டாக இருக்கே. கைஸ் நம்ம வந்துட்டு கரெக்டாக எப்போ ரீச் ஆகணும்னா 8:00, 8:20 தான் ரீச் ஆகும்னு கூகுள் காட்டுச்சு. ஆனால் நம்ம 8:00 ரீச் ஆகிறோம்னு சொல்லி சொன்னோம் விழுப்புரத்துக்கு. பட் டைம் பாருங்கள், ஜஸ்ட் 7:29 தான் ஆச்சு நம்ம விழுப்புரத்துக்கு ரீச் பண்ணியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30+20-50 வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கோம். ஆனால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 130 ஓட்டியிருக்கோம். ஸோ 50 சேவ் ஆகிருக்கு. பட் பெட்ரோல் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. என்னத்த சொல்கிறது, ஸ்பீடாகவும் போகணும், பெட்ரோலும் குடிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது. சாப்பிடணும், வயிறு பசிக்குது. எங்கேயாவது நிப்பாட்டு ஏதாச்சும் நிப்பாட்டு, ஏதாவது சின்ன ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதான் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஓட்ட வேண்டியதான் சாப்பிட்டு, பெட்ரோல் போட்டு இன்னும் 1000 பைக் போட வேண்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் ஆல்ரெடி 1300+1000, அப்போ 2300+ இப்போ ஒரு 3300 ஆகும் கண்டிப்பாக. வேறு எப்போ பார்த்தாலும் ரோட்டை அடைச்சிக்கிட்டே தான் ஓட்டுறானுங்க. வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு திண்டிவனம் தாண்டி போயிட்டுருக்கோம். டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8:04. திண்டிவனத்துக்கே 8:04 வந்துட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ டைம் மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு.
ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம, ஏன்னா க்ரூசிங் ஸ்பீடு கொஞ்சம் அதிகம். சரி ஓகே போகலாம். ஒரு ஆர்சியில் ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், கேரளாக்காரன்.